சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சேலத்தாம்பட்டி ஏரி நிரம்பியுள்ளது. இதனால் அருகிலுள்ள சிவதாரபுரம் குடியிருப்பு பகுதியில் உபரி நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு குடியிருக்கும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதனிடம் கேட்கலாம். வணக்கம் சுதன், சொல்லுங்க, சேலத்தாம்பட்டி ஏரி நிரம்பியதால் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, தகவல் ஏதேனும் வந்திருக்கா, இது குறித்த முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது சேலம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கனமழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக சேலத்தாம்பட்டி ஏரி, சிவதாபுர ஏரி, மூக்கநேரி, புதியேரி உள்ளிட்ட பல்வேறு ஏரிகள் தற்போது நிரம்பி வழிகிறது. இதனிடையே வந்து தற்போது சேலத்தாம்பட்டி ஏரியானது சுமார் 117 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பனங்காடு, சிவதாபுரம் உள்ளிட்ட 12 கிராம மக்களுக்கு தண்ணீர் ஆதாரமாகவும் குடிநீர், தினசரி நீர் ஆதாரமாகவும் அப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 1000 கணக்கான ஏக்கர் விவசாய நிலத்திற்கு பாசன வசதியும் கொடுத்து வந்தது. இதனிடையே அந்த ஏரியானது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசே ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட 40% நிலத்தை ஆக்கிரமித்து துணை மின் நிலையம், வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மற்றும் மத்திய உணவு குடோன்கள் என அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த ஏரியான முழு பரப்பளவானது சுருகி தற்போது 70 ஏக்கர் பரப்பளவிலேயே அந்த சேலத்தாம்பட்டி ஏரி உள்ளது. இதனிடையே தற்போது கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக தற்போது தொடர்ந்து கனமழை பெய்து வந்த காரணமாக அந்த ஏரி தற்போது நிரம்பி வழிகிறது. இதனால் அந்த ஏரியின் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவதாபுரம் பகுதியில் தற்போது அந்த ஏரியின் உபரி நீர் தற்போது முழுவதும் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த சிவதாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய லட்சுமி நகர், பனங்காடு, எம்ஜிஆர் நகர், அம்மன் நகர் ஆகிய பகுதிகளில் தற்போது முழுவதுமாக நீரில் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருக்கும் பகுதியில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனை அடுத்து சேலம் மாநகராட்சி நிர்வாகமானது தற்போது சிவதாபுரத்தில் இருந்து செஞ்சிக்கோட்டை வழியாக திருமணி முத்தாறு செல்லக்கூடிய நீர்வழி பாதையினை தற்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அதை தூர்வாரும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு தற்காலிக தீர்வு கிடைக்குமே தவிர நிரந்தர தீர்வு என்பது கிடைக்காது என அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் அந்த நீர்வழி பாதையை தற்போது தூர்வாருவது மட்டும் இல்லாமல் அந்த சேலத்தாம்பட்டி ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அரசின் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மற்றும் அந்த உணவு குடோன், மின் நிலையம் ஆகியவற்றை அப்புறப்படுத்தி மீண்டும் பழையபடி அந்த சேலத்தாம்பட்டி ஏரியை அதற்குரிய முழு கொள்ளளவில் அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். கோவிநாத், சுதன் நீங்க சொல்லுங்க, தற்போது அங்குள்ள பகுதி மக்களுக்கு, சேலத்தாம்பட்டி பகுதி மக்களுக்கு அரசு என்ன மாதிரி நிவாரண உதவிகள் செஞ்சிருக்காங்க, அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக கோபிநாத், அதாவது தற்போது வந்து அந்த சேலத்தாம்பட்டி ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிவதாபுரம் குடியிருப்பு வாசிகள் அதாவது இந்த மழை நீர் சூழ்ந்துள்ளதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். தற்போது அந்த வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தங்கள் வாகனங்கள் பழுதடைந்து, வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார சாதனங்கள் அனைத்தும் பழுதடைந்து தற்போது பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். தற்சமயம் அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு, அதாவது அந்த ஏரியிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த உபரி நீரை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை மட்டுமே தற்போது இந்த மாநகராட்சி நிர்வாகமானது மேற்கொண்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் தற்போது சூழ்ந்த அந்த உபரி நீர் காரணமாக பழுது அடைந்த மின்சாதன பொருட்கள் மற்றும் அந்த வாகனங்களுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணம் அதில் எதுவுமே மாவட்ட நிர்வாகம் சார்பிலோ இல்ல அரசு சார்பிலோ எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதற்கு இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு சேதாரம் அடைந்த அந்த பொருட்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ஏரியை ஆக்கிரமித்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக அந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதே பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொண்டு 496 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு தமிழகம் முதல்வரை அடிக்கல் நாட்டி அதை துவக்கி வைத்து தற்போது 80% கட்டுமான பணிகளும் நடைபெற்றுள்ளன. இதற்காக அந்த ஏரியில் அதிக அளவில் மண்களை கொட்டி நிரப்பி அந்த ஏரியை வந்து ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட மூடியுள்ளனர். இதனால் வந்து அந்த ஏரிக்கு வரக்கூடிய நீரானது அந்த ஏரியின் கொள்ளளவு தற்போது குறைந்துள்ளதால் அதிக அளவில் உபரி நீர் வெளியாவதனாலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது அரசு நீர்வழி பாதைகளை ஆக்கிரமிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிற நிலையில் அரசே தற்போது இந்த ஒரு நீர்வழி பாதையை மட்டும் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு ஏரியை ஆக்கிரமித்து இந்த மாதிரி குடியிருப்புகள் கட்டி வருவதற்கு அப்பகுதி மக்கள் பெரும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். ஒரு தகவலுக்கு நன்றி சுதன்.